அவன் பேர் மாறன், வயசு 27. அவன் டிகிரி செய்யும்போது தான் இந்த இன்சிடென்ட் அவனுக்கு நடந்துச்சு. இந்த இன்சிடென்ட் நடந்து 6 மாதம் இருக்கும். அதுலேருந்து அவன் யார்கிட்டையும் வாய் திறந்து பேசவே இல்லை. அப்புறம் நிறையா கவுன்சிலர், சைக்கோத்ரிஸ்ட்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் அவன் குணமாக ஆகலை. ஸோ அதான் அவங்கக்கிட்ட வந்திருக்கோம். அவங்களை கூட்டிகிட்டு வாங்க. ஏதாச்சும் பேச நினைக்கிறீங்களா? உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு? உங்களுக்கு லவ்வர் யாராச்சும் இருக்காங்களா? லவ்வரை பத்தி சொல்லணும்னா, ரொம்ப நல்ல பொண்ணு சார். இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு யாருக்கும் கிடைக்காது. அவங்கள மொதல் காலேஜில் தான் பார்த்தேன். பார்த்து பேசி பழகணும். பார்த்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் திடீர்னு லவ் பண்ணுறேன் எனக்கு தோணுச்சு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னோடய பாஸ்ட் லைஃப் நான் ஒன்று மறக்கலை, எனக்கு டைம் வேணும். ஆ சரி ஓகே சொல்லிட்டு ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். ஒன்றா வெளியே போவோம், ஒன்றா சாப்பிட போவோம், கிளாஸில் ஒன்றா தான் இருப்போம். அப்புறம் ஒரு கட்டம் வரும்போது அவங்களே சொன்னாங்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ திங்க் ஐ எம் ஃபாலிங் வித் யூ. ஸோ அவங்க சொன்ன அந்த வார்த்தை, என் மனசுக்குள்ளே வந்த அந்த சந்தோஷம், ஏதோ ஒரு உலகத்தை வந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்போ தான் எங்களோட ரிலேஷன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நல்லா போச்சு. நிறைய சண்டை, எவ்வளோ தான் சண்டை வந்தாலும் ஒரு நாள் தாங்காது, அதுக்குள்ளே பேசிடுவோம். ஒரு கட்டம் தோணுச்சு, இந்த உலகத்தில் எங்களை விட யாரும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஃபைனல் இயர் வரப்போது தான் சேம் பிரேக் அப்போது அவங்க ஃபேமிலி பக்கம் கேள் போயிட்டாங்க. கேள் போனானே ரொம்ப மிஸ் பண்ணோம். பார்த்தா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்குன்னு தெரிய வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் மெசேஜை காணும், காலை காணும். நான் ரொம்ப பயந்துட்டேன். சரி வெயிட் பண்ணுன்னு வெயிட் பண்ணேன். ரொம்ப பிஸியாக இருக்காங்க போல. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 6 நாள் போச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த வலி, அவங்கள பார்க்க கிளம்பி கேள் போயிட்டேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஸ்வேட்டான்னு ஊரை நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்காங்க தெரியுமா ப்ரோ? ப்ரோ இல்லை, 5 வருஷமாக லவ் பண்ணுறோம். போன வாரத்தில் இந்த மெசேஜ் பண்ண ரிப்ளை காணும், கால் பண்ண லைன் போல. அதான் அப்படி நீங்கள் தேடி வந்துட்டேன். இல்லை ப்ரோ, அவங்க ஃபேமிலியோட ஆஸ்திரேலியா போயிட்டாங்க காலி பண்ணி. தேங்க்ஸ் ப்ரோ. என்னால் இப்போ வரைக்கும் அதை ஏற்றுக்க முடியல. ஏன் கிட்ட சொல்லாமல் போச்சு? என் மனசில் ரொம்ப குழப்பம். என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. அதை கிளம்பி நான் பிணைங்க வந்துட்டேன். எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறப்பில்ல, எங்களுக்கு அப்படி இருந்துச்சு. பிணைங்க வந்துட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, சிரிக்க முடியல, அழ முடியல. லைஃப்பில் என்ன பண்ணுறது எனக்கே தெரியாமல் போச்சு. ஏன் இப்படி நடக்க எனக்கே தெரியல. அப்புறம் ஒரு கட்டம் ஒரு இடத்துக்கு போகும்போது அவன் தம்பியை நான் பார்த்தேன். பார்த்து கேட்டேன், என்னடாச்சு உன் அக்கா என் மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல, அவன் என்ன தான் பண்ணுது அப்படின்னு நான் மட்டும் கேட்டேன். அப்போ சொன்னால்,